ஒரு காட்சியை காண கண்கோடி வேண்டும் என்று சொல்வோம். ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தின் கடைக்கோடியில் ஆங்கிலேயர்கள் காலத்தில் கட்டப்பட்ட 20 கண் பாலத்தையும் அந்த பாலம் கட்டப்பட்டிருக்கும் தொழில்நுட்பத்தை அறிந்து கொள்ளவும் நாள்தோறும் பல பொறியாளர்கள் வந்து பார்த்து வியந்து செல்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தின் கடைக்கோடி பகுதிக்கும் தஞ்சை மாவட்டத்தின் எல்லை பகுதியாகவும் இருக்கும் பெட்டிக்காடு என்ற கிராமத்தில் தான் இந்த பாலம் இருக்கிறது. காவிரி ஆற்றின் தண்ணீரை கல்லணை கால்வாய் மூலம் தஞ்சை மாவட்ட பகுதிக்கு கொண்டு வருவதற்காக கால்வாய் வெட்டப்பட்டது. அப்போது மேற்கு பகுதியான இப்போதைய புதுக்கோட்டை மாவட்டம் அன்றைய புதுக்கோட்டை சமஸ்தானமாகவும் விளங்கிய பகுதியில் இருந்து பல காட்டாறுகள் தஞ்சை மாவட்ட பகுதிக்குள் ஓடி வங்காள விரிகுடா கடலில் கலக்கின்றன. அந்த காட்டாறுகள் வெறுமனே மழை தண்ணீரை கொண்டு போய் கடலில் கலக்கும் பணியை மட்டும் செய்யவில்லை. விவசாயிகளுக்கு பயன்படும் ஆயிரக்கணக்கான ஏரி குளங்கள் பாசன குளங்களையும் நிரப்பிச் செல்வதோடு குளங்கள் நிரம்பி வெளியேறும் தண்ணீரையும் பாதுகாப்பாக கொண்டு சென்றன. அந்த இயற்கை வளம் எப்போதும் குன்றாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக கல்லணை கால்வாய் வெட்டும் வழித்தடங்களில் குறுக்கிடும் காட்டாறுகளுக்கு எந்த வகையிலும் பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் திட்டங்கள் தயாரித்து தான் பல பாலங்கள் கட்டப்பட்டன. இந்த பாலங்களில் முதன்மைத்தன்மை வாய்ந்ததும் அனைவரையும் வியப்படை செய்யும் விதமாக உள்ள பாலம் தான் வெட்டிக்காடு கிராமத்தில் இருக்கும் 20 கண் பாலம் ஆகும். இது அக்கினி ஆற்றின் குறுக்கே இருக்கும் நிலையில் இந்த பாலத்தை கட்டும் பணியும் சிரமமாகத்தான் இருந்திருக்கிறது. 19ஆம் நூற்றாண்டின் துவக்க காலத்தில் அறிவியல் கருவிகள் பெரும்பாலும் இல்லாத நிலையில் மனித சக்தியை மட்டுமே பயன்படுத்தி கட்டப்பட்ட இந்த பாலம் கல்லணைக்கு அடுத்து வியக்கக்கூடியது என்றால் அது மிகையாகாது. சுமார் 30 மீட்டர் அகலத்திற்கு காவிரி தண்ணீர் செல்லும் அளவிற்கு தண்ணீர் பாதையும் பண்டிப்பாதை நடைமேடை பாதை என இரு பாதைகளும் இவை போன்ற என்ன பிற வசதிகளையும் கொண்ட பாலமாக திகழும் இந்த பாலத்திற்கு அடியில் 20 கண் என்று சொல்லப்படும் மதகுகளையும் கொண்டுள்ளது. பாலத்தின் நீளம் 105 மீட்டர் என்று சொல்லப்படுகிறது. இந்த பாலத்தின் மதகுகளிலிருந்து வினாடிக்கு 28,606 கனஅடி தண்ணீர் வெளியாகும் என்ற அளவிற்கு உள்ளது. கீழே ஓடும் காட்டாற்றில் எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் அதே காலகட்டத்தில் இந்த காவிரி தண்ணீர் கல்லணை கால்வாய் மூலம் எவ்வளவு வந்தாலும் பாலத்திற்கு ஒரு சிறு குறைவும் ஏற்படாத வண்ணம் அவ்வளவு உறுதியாக கட்டப்பட்ட இந்த பாலத்தைத்தான் பொறியாளர்கள் தங்களது கட்டடப்பணிக்காக முன்மாதிரியாகவும் உறுதித்தன்மைக்காகவும் வந்து பார்த்து ஆய்வு செய்து செல்கிறார்கள். இந்த பாலம் குறித்து வெட்டிக்காடு கிராமத்தில் வசிக்கும் எழுத்தாளர் தர்மராஜ் என்பவர் கூறுகையில், இந்த பாலத்தை கட்டியது லட்சுமண ராவ் என்ற பொறியாளர் தான். இப்படி ஒரு பாலம் இருப்பதை இந்த பாலத்தின் இருபுறமும் உள்ள மாவட்டங்களான புதுக்கோட்டை மற்றும் தஞ்சை மாவட்ட பகுதியில் வசிப்பவர்கள் ஒரு முறையாவது இந்த பாலத்தை கண்டுகளித்து செல்லலாம். அது அடுத்த தலைமுறைக்கான கல்வியாகவும் கண்காட்சிக்கான இடமாகவும் திகழும். இப்போது கட்டும் பாலங்கள் எத்தனை ஆண்டுகள் இருக்கும் என்பதை அதை கட்டும் கட்டட பொறியாளர்களோ ஆட்சியாளர்களோ உறுதியாக சொல்ல முடியாமல் இருக்கும்போது 100 கணக்கான ஆண்டுகளுக்கு உறுதியாக இருக்கும் இந்த பாலம் கல்லணைக்கு அடுத்து ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய இடமாகும். இது உண்மைதானா என்பதை அறிந்து கொள்வதற்கு கூட ஒரு முறை வந்து பார்த்தால் பார்க்கும் அனைவருக்கும் வியப்பாகத்தான் இருக்கும். அதற்கு காரணம் இன்னொன்றும் இருக்கிறது. இந்த பாலத்தில் தான் இயக்குனர் செல்வராஜ் அவர்கள் இயக்கிய மலரினும் மெல்லிய என்ற திரைப்படமும் இன்னும் சில தொலைக்காட்சி தொடர்களும் படம் பிடிக்கப்பட்டது என்பதும் இந்த பாலத்திற்கான கூடுதல் சிறப்பு என்றார்.